நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். கேப்டன்ஸுமே வந்து ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணாலும் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து 300 மேட்ச் ரெண்டு பேர் டீமுமே வந்து அடிச்சிட்டாங்க. இதற்கு அடுத்தபடியே சரி, நம்ம டாஸ் வின் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு வெதர் கண்டிஷனை பொறுத்தும் வீரர்களுடைய தேர்வு முறையும் வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ லாஸ்ட் டைம் இந்த வார்ம்அப் மேட்ச்சில் கூட வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை தான் வந்து எய்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இதற்கு அடுத்து வந்து இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு முக்கியத்துவமான வாய்ந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓப்பன் பண்ண 20 நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எல்லாமே விற்று தீர்ந்துருக்கு அப்படின்னு. இப்போ இந்தியாவில் நடக்கிறது வந்து இந்தியா க்ரௌடு இருந்தனால தான் நம்ம கண்டிப்பாக வெட் பண்ணோம், வெற்றி அடைந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய மேட்ச் நடக்கிறப்ப நம்மளுடைய வீரர்கள் வந்து சரிக்கு சமமாக இருக்கிறாங்க. அங்கே அந்த டிக்கெட் கவுண்டிங் சேல்லையே வந்து இந்தியன் வீரர்கள் தான் வந்து ரசிகர்கள் வந்து அதிக அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படாது? இப்போ இந்தியா வின் பண்ணுறதுக்கு வந்து க்ரௌடு தான் முக்கியன்னு சொல்கிறீங்க. அங்கே க்ரௌடு நம்ம க்ரௌடு வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்தியன் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? இல்லை, நான் சொல்கிறது வந்து அந்த ஹோம் க்ரௌடுன்ற ஃபேக்டர் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு ஃபேக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெயினாக ப்ரிடாமினாக சொன்னது வந்து இந்தியாவோட கண்டிஷன்ஸ், சப்கார்டினேட் கண்டிஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஃபேவர் பண்ணுச்சுன்னு சொன்னேன். லைக்வைஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க நாளைக்கு மேட்ச்சில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிக்கெட்ஸ் சேல்ட் அவுட் ஆனால் கூட அது வந்து ஜஸ்ட் அனதர் ஆடட் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வார் மாதிரி தான். இப்போ ரெண்டு டீமோட அக்ரெஷன் வந்து டு த மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா எந்த டீம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நாளைக்கு வின் பண்ணிடுச்சுன்னா அது அந்த டோர்னமெண்ட்டுக்கு உண்டான மொமெண்டமே கிடைக்கும். அதாவது நம்ம பாகிஸ்தானிலிருந்து பாகிஸ்தான் பத்திரிகை நிருபர் வந்து நம்மளுடன் பகிர்ந்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் அணி குறித்து சுவாரஸ்யமான விஷயங்களாக நம்மளுடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். How do you feel about the Indian-Pakistan match? Well, see, it's the start of the World Cup. The first match being India and Pakistan, it doesn't really get bigger than that. And even in Australia, there's a sold-out crowd that's going to be coming in tomorrow. In Pakistan, there are arrangements being done. People are ready to watch this match. Though Pakistan team is not as strong as the Indian side because they're in practice, they've been in Australia, they've been playing. But yet, Pakistan is an uncertain team. It's an unpredictable team that can do anything at any given day. So people in Pakistan are hoping that this match actually goes towards Pakistan's side. Pakistan team performs well, but the intensity is high. Intensity is high to the level that people are already starting to put up screens at different places. Arrangements are being done. People are buying shirts and T-shirts of the Pakistan team, and they're supporting Pakistan with the full intensity. And going forward, I think the India-Pakistan match will be one of the biggest matches that the World Cup can ever have. Oh, okay, sir. Okay. Do people think will Pakistan win this time against India? Well, if you see the statistics of the team, I don't think Pakistan is in a very strong position on the books. But Pakistan, as I said, it's an unpredictable team. On a given day, Pakistan can you know, put down any considerable, any strong side. If they are actually, you know, it's their day, and if it's something that they actually click at the batting and the bowling both. So if that so happens, then Pakistan has certainly got a chance. An unpredictable team can do anything any day. That is something that keeps the hopes of the people in Pakistan alive. That if it's Pakistan's day, then India would not be able to stand next to Pakistan. But yes, if it is a normal day of cricket, then Pakistan might not be able to stand because India has a strong batting line. They've got a strong bowling line. They've got experience of playing in Australia because they've been playing recently, while Pakistan has actually suffered to the bounce of the wickets in Australia, the fast pace of the track. And I think that is something that is going to be considered tomorrow's match going forward. ஓகே சார். ஓகே, ப்ளீஸ் வெயிட் த 2 மினிட்ஸ். மேடம் வந்து அதாவது நம்மளுடைய பாகிஸ்தான்லேருந்து ஒரு பத்திரிகை நிருபர் வந்து நம்மளுடன் பேசினார். இந்த பாகிஸ்தான் நாளை மேட்ச் நடைபெற இருக்கிற போட்டியில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் உற்சாகமாக இருக்கிறாங்கன்னு சரி, பாகிஸ்தான் டீமை பற்றியே கொஞ்சம் அட்வான்டேஜாகவே வந்து ரொம்ப வந்து அவங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரியும் நம்மள்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நாளை காலை 9 மணிக்கு அடிலைட் கிரவுண்டில் நடைபெற இருக்கின்றது வந்து ஒரு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மேட்ச்சு. அப்படி உங்களுக்கே தெரியும் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானை எப்படி ஒரு பெரிய ஒரு உலக போர் அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து த மோஸ்ட் அவெயிட்டட் மேட்சாக இருக்கும். அந்த வேர்ல்ட் கப்லேயே வந்து இப்போது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வந்து எப்படி ஒரு 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 க்ரூஷியலான ஒரு மேட்சாக இருக்கும், அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ஈக்குவலி வந்து அதே இம்பார்ட்டண்ட் ஒரு மேட்சாக இருக்கும். இப்போ ஆஸ் ஒரு கிரிக்கெட்டர் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போது இந்தியாவுக்கு வந்து தோ வி என்ன சொல்ல நம்ம ஓவர்சீஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கோம், பட் வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு ஹியூஜ் இவெண்ட்டில் வந்து ஐ ஃபீல் வந்து எவ்ரி கிரிக்கெட்டருக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அந்த நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா கிரிக்கெட்டருக்குமே, நாட் ஓன்லி கேப்டனுக்கு மட்டும் கிடையாது, எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் அது இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீமை வந்து ஃபஸ்ட் மேட்ச் எதிர்கொள்கிறோன்னும் போது அதே மாதிரி அந்த மொமெண்டம் கெயின் பண்ணும், இப்போ ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம் அதை டிஃபெண்ட் பண்ணுன்ற ஒரு தாட் வந்து டெஃபினட்டாக எல்லா பிளேயருக்குள்ளேயும் இருக்குமே. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈவன் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட விளையாடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக, அதாவது நாளைக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு உலக போர் மாதிரி தான் இருக்கும் நாளைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்றது, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம இந்திய அணியினுடைய பேட்டிங் லைனப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பவுலிங் லைனப்பாக இருந்தாலும் சரி, இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு சற்று முன்னு கூட நம்ம தோனி வந்து ஓப்பனாக பேசியிருந்தார், கண்டிப்பாக நாங்கள் வந்து வரலாற்றை விட்டு கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக வந்து பாகிஸ்தானுடன் நம்ம வந்து தோல்வி அடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பிஸ்பா உல்காக்கா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரலாற்றை வந்து நாங்கள் மாற்றி படைப்போம், கண்டிப்பாக அந்த அஞ்சு போட்டியிலையுமே வந்து நாங்கள் தோல்வியை தெளிவிருக்கோம், கண்டிப்பாக ரெக்கார்டை பிரேக் பண்ணுவோம், இந்த தடவை நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி வந்து அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய பேட்டிங் லைனப் எப்படி இருக்குது, பவுலிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்குது அந்த மாதிரி? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோடைய பேட்டிங் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம டீமில் வந்து நல்ல ஒரு நல்ல ஃபார்மில் இருக்க, நல்ல எவ்வளோ ஒரு ரன்ஸாக இருந்தாலும் சேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற பேட்டிங் லைனப் நம்ம இந்தியன் டீமுக்கு இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி போலிங் குட் பி ஆன் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு ஸ்லைட் வீக்னஸாக இருக்கலாம். எதனால என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரி ப்ரோன்ஸ், ஏன்னா இப்போது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஐ மீன் அந்த மாதிரி ஒரு டீமுக்குலாம் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களை மீடியம் பேஸ் அட்டாக். பட் இந்தியா வந்து இப்போ நம்ம ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுன்ற மாதிரி வந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இப்போ விளையாடும் போது சீம் அட்டாக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அந்த ஒரு வகையில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புவனேஸ்வர் குமார் ஆகட்டும், இஷாந்த் சர்மா ஆகட்டும், நம்மளுடைய லீடிங் பயனியர் என்ன சொல்கிறது ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்லேயும் இவங்க ரெண்டு பேருமே இன்ஜுர்டாக இருக்கிறது ஒரு ஸ்லைட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அமையலாம். பட் நம்ம அவங்கள ரீப்ளேஸ் பண்ண வந்து ரெண்டு பிளேயர் இப்போ மோகித் சர்மா ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பிளேஸை வந்து டெஃபினட்டாக வந்து ஈக்குவலி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மேடம், இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பவுலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற பவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும், கடைசி நிமிடத்தில் தான் வந்து இஷாந்த் சர்மாவுக்கு பதிலாக கணுக்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக இஷாந்த் சர்மாவுக்கு பதிலாக மோஹித் சர்மா வந்து இம்பிள் பண்ணாங்க. அவர் இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்திய அணியை பாதிக்கும், வீரர்களுடைய பாதிக்கும், ஏன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து டக்குன்னு வந்து இந்தியா டீம்ஸோட வந்து அந்த ஒரு ஒற்றுமையும் இருந்தாலும் சரி, ஒரு பயிற்சியும் அவர் வந்து மேற்கொண்டதாக இருந்தாலும் சரி, இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி, ஆல்ரெடி வந்து இந்தியா டீம் வந்து பவுலிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் வேணும், கவாஸ்கர் சொல்கிறாரு, கபில் தேவ் சொல்கிறாரு, நம்ம இந்தியன் டீம் வந்து நிறையா வெளிநாட்டில் கற்றுக்கிற வேண்டியது இருக்குது, கண்டினியூஸாக லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இந்த நிமிடத்தில் வந்து லாஸ்ட்டில் ஸ்குவாடு சேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து தேர்வு முறை எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது, மனநிலை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு வீரர்கள் மத்தியில்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து இது டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக இந்தியாவுக்கு இருக்காது. சிம்பிளி பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோகித் சர்மா வந்து ஆல்ரெடி இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் அரினா வந்து எப்படி இருக்கும், ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஒரு இப்போ ஒரு பாகிஸ்தான் ஆகட்டும் இல்லைன்னா வேறு, பிகாஸ் வேர்ல்ட் கப் வந்து என்ன சொல்ல டாப் டீம்ஸ் விளையாடுற ஒரு மிகப்பெரிய ஐசிசி இவெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இவெண்ட்டில் ஆல்ரெடி மோகித் சர்மாவுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இது ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக இருக்கா. ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும், லைக் ஏன்னா இப்போ ஒரு 15 இருந்த ஒரு பிளேயர் வந்து லாஸ்ட் மினிட்ல இன்ஜூர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் அதுக்கர்த்தம் வந்து நம்ம அப்படியே நமக்கு அது ஒரு செட்பேக்காக அமையும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மோகித் சர்மா வந்து ஒருவேளை இஷாந்த் சர்மா எடுத்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை அவர் பண்ணுறதை விட இன்னும் பெட்டராக கூட பர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமையிறது வந்து நம்மளோட போலிங் அட்டாக்காக தான் இருக்குது. ஒருவேளை மோகித் சர்மா வந்து என்ன சொல்ற இஷாந்த் சர்மாவோட பிளேஸை ஈக்குவலி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம டீமுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் போனராக கூட அமையலாம். கண்டிப்பாக இஷாந்த் சர்மா கூட சொல்லியிருந்தார், என்னுடைய பிளேஸுக்கு வந்து இன்னொரு மோஹித் சர்மாவை தேர்ந்தெடுத்தது வந்து மிக சரியான தேர்வுனே சொல்லியிருக்கிறாரு. நம்ம இது மாதிரி வந்து பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களெல்லாம் வந்து ஒரு ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.